முல்லைத்தீவில் கருப்பாக மாறிய குடிநீர் அதிர்ச்சியில் மக்கள். யாழில் சுற்றி வளைக்கப்பட்ட ஒரு கிராமம் 4 பேர் கைது. அமுலாக இருக்கும் புதிய நடைமுறை QR குறியீட்டை பெற்று அரசு அலுவலகங்களுக்குள் நுழையலாம். மாவீர தின நினைவேந்தல்களை வீட்டில் செய்யலாம் சுமந்திரன் தெரிவிப்பு. சிவில் பாதுகாப்பு படையணியின் முகாம் 14 நாள் தனிமைப்படுத்தப்பட்டது. ஆபத்தான நிலையில் கொழும்பின் பல பகுதிகள். சுகாதார ஊழியர்களுக்காக மாகாணங்களுக்கு இடையிலான பஸ் சேவை. கொரோனா வைரஸின் இரண்டாவது அலை 60 பேர் பலி. தலவாக்கலை கிணிகத்தேனையில் இரு யுவதிகளுக்கு கொரோனா தொற்று. ராயபக்சவின் ஆட்சியில் மாவீரர் வாரத்தை அனுமதிக்க முடியாது அமைச்சர் திட்டவட்டம். மாவீரர் நாள் நினைவேந்தல் ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றின் கட்டளை செவ்வாய் வழங்கப்படும். கொரோனா அபாய சூழலில் தடமறிதலை இலகுபடுத்த அரசு அறிமுகப்படுத்திய பாதுகாப்பாக இருங்கள் டிஜிட்டல் திட்டத்தை அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதியின் செயலாளர் PP ஜெயசுந்தர அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் அறிவித்துள்ளார். இதன்படி அனைத்து அரசு நிறுவனங்களும் ஆன்லைனில் பதிவு செய்து தங்கள் நிறுவனத்துக்கு தனித்துவமான QR குறியீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். QR குறியீட்டுடனான சுவரொட்டி அச்சிடப்பட்டு அனைத்து அரசு நிறுவனங்களின் நுழைவாயில்களிலும் தெளிவாக காண்பிக்கப்பட வேண்டும். அந்தந்த நிறுவனங்களுக்கு வரும் அனைவரும் தங்கள் ஸ்மார்ட் போன் மூலம் QR குறியீட்டை ஸ்கேன் செய்து அவர்களின் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட நபர்களின் நெருங்கிய கூட்டாளர்களையும் அவர்களின் நடமாட்டங்களையும் கண்டுபிடிப்பதில் ஏற்படும் சவால்களுக்கான தீர்வாக பாதுகாப்பாக இருங்கள் திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சியில் கிராமம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டு தேடுதல் மேற்கொள்ளப்பட்டது. துன்னாலை வேம்படி கிராமம் இன்று அதிகாலை 5 மணி முதல் நெல்லியடி போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டு தேடுதல் நடாத்தப்பட்டது. இதன்போது பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த 4 பேரும் சட்டவிரோத மணல் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதென சந்தேகிக்கப்படும் வாகனங்கள் 4 உரிய ஆவணங்களின்றி வேறு வீடுகளில் நின்றபோது கைப்பற்றப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தான் மாவீரர் நாள் வாரத்தை பிரகடனப்படுத்தியிருந்தார். இந்த வாரம் பயங்கரவாதிகளை நினைவு கூறும் வாரம். இவர்களை நினைவு கூற கடந்த நல்லாட்சி அரசு நாட்டின் சட்டத்தை மீறி அனுமதி வழங்கியது என்பதற்காக எமது இந்த ஆட்சியில் பயங்கரவாதிகளை நினைவு கூற நாம் ஒருபோதும் அனுமதி வழங்க மாட்டோம் என ராயபக்ச அரசின் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ஹெகலிய ரம்புக்பல திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பயங்கரவாதிகளை நினைவு கூற அனுமதி கோரி தமிழ் கட்சிகள் எம்முடன் பேச்சு நடத்த முடியாது, அதற்கு அரசு தயார் நிலையிலும் இல்லை என தெரிவித்துள்ளார். மாவீர தின நிகழ்வுகளை தடையின்றி நடாத்துவதற்கு தேவைப்பட்டால் ராயபக்ச அரசுடன் பேசுவோம் என்று தமிழ் தேசிய கட்சிகளின் சார்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே கெகலிய ரம்புக்வல இதனை தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு பயங்கரவாத அமைப்பு, எமது நாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்பு. இந்த நிலையில் அந்த அமைப்பின் சார்பில் பலியானவர்களை எப்படி நினைவு கூற முடியும்? நாட்டில் பயங்கரவாத தடை சட்டமும் கொரோனா தனிமைப்படுத்தல் சட்டமும் நடைமுறையில் இருக்கின்ற போது பொது வழியில் விடுதலை புலிகளை நினைவு கூறும் நிகழ்வுகளை நடாத்த முடியாது. அதை மீறி செயற்படுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ் மக்கள் விரும்பினால் போரில் உயிரிழந்தவர்களை தத்தமது வீடுகளில் நினைவு கூறலாம், அதையும் தடுத்து நிறுத்த முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். வெள்ளம்பட்டியில் உள்ள சிவில் பாதுகாப்பு படையணியின் முகாம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. வெண்ணபத்தை பகுதியில் உள்ள முகாமில் ஒருவருக்கு கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டதைத் தொடர்ந்து முகாம் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தலவாக்கலை சென்ட் கிளாயர் தோட்டத்தில் 22 வயதுடைய யுவதியொருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு தெமட்டகொடையிலிருந்து குறித்த யுவதி தனது கணவர் சகிதம் கடந்த 16 திகதி சென்ட் கிளாயர் பிரிவுக்கு வந்துள்ளார். கணவர் தனிப்பட்ட முரண்பாடு காரணமாக லிந்துளை லிப்பக்கலை தோட்டத்தில் உள்ள தனது வீட்டுக்கு சென்றுள்ளார். கொழும்பிலிருந்து வந்த காரணத்தினால் குறித்த யுவதி PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில் பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் அவருக்கு வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து கணவர் உட்பட அவருடன் பழகியவர்கள் சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர்.
வைரஸ் தொற்றுக்குள்ளாகியுள்ள ஜுபதி கொரோனா சிகிச்சை நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இதேவேளை கினிகத்தேன பிளேக் போட்டர் பகுதியில் உள்ள 19 வயது ஜுபதி ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொழும்பில் வேலை செய்த நிலையில் கடந்த 10 திகதியே அவர் வீடு திரும்பியுள்ளார். 19/11/2020 அன்று பிசிஆர் பரிசோதனை நடாத்தப்பட்டுள்ளது. இதில் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பயங்கரவாத அமைப்பாக தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் மாவீரர் நாள் நிகழ்வுகள் வரும் 27 திகதி நடைபெறவுள்ளது. அந்த நிகழ்வுகளை தடுப்பதற்கான கட்டளையை வழங்க வேண்டும் என ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் கோப்பாய் மற்றும் ஜாழ்ப்பாணம் போலீசார் தாக்கல் செய்த விண்ணப்பங்கள் மீதான கட்டளை வரும் 24 திகதி செவ்வாய்க்கிழமை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இன்று மன்றில் முன்னிலையாகாத பிரதிவாதிகளுக்கு அறிவித்தலை வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை தண்டனை சட்டக்கோவை 120 பிரிவின் கீழ் வெறுப்பை தூண்டுதல் அல்லது எத்தனித்தல் என்ற வியாக்கியானத்தின் கீழ் இந்த விண்ணப்பத்தை யாழ்ப்பாணம் மற்றும் கோப்பாய் போலீசார் தாக்கல் செய்தனர். கோப்பாய் மாவீர துயிலும் இல்லம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உள்ளிட்ட இடங்களில் நினைவேந்தலை நடாத்துவதற்கு தடை கேட்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிவஞானம் ஸ்ரீதரன், கயேந்திரகுமார் பொன்னம்பலம், எம்ஏ சுமந்திரன், சட்டத்தரணிகள் பி மணிவண்ணன், க சுகாஸ், மாநகர சபை உறுப்பினர்கள் பரதராசா பார்த்திபன், மயூரன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இ சரவணபவன் உள்ளிட்ட 38 பேருக்கு எதிராக தடை கட்டளை வழங்குமாறும் விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது. 2011 நடைமுறைக்கு வந்த பயங்கரவாத தடைச்சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இலங்கையில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாகும். அந்த அமைப்பிலிருந்து உயிரிழந்த உறுப்பினர்களை நினைவு கூறுவதற்காக நவம்பர் 27 திகதி மாவீரர் நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. அந்த மாவீரர் நாள் நிகழ்வுகளை தடுக்கும் வகையில் கட்டளை வழங்க வேண்டுமென போலீசார் விண்ணப்பத்தில் கேட்டுள்ளனர். அத்துடன் COVID-19 தனிமைப்படுத்தல் கட்டளை சட்டத்தையும் போலீசார் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டிருந்தனர். பிரதிவாதிகளில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன், சட்டத்தரணிகள் பிஸ்வலிங்கம் மணிவண்ணன், கனகரட்னம் சுகாஸ் உள்ளிட்டோர் முன்னிலையாகி போலீசாரின் விண்ணப்பத்துக்கு கடுமையான ஆட்சேபனையை முன்வைத்தனர். குற்றவியல் சட்டக்கோவை 106 பிரிவின் கீழ் பொது தொல்லை என்ற விடயத்துக்குள் நினைவேந்தலை கொண்டுவர முடியாது என்றும், குற்றம் ஒன்று நடைபெற்ற போது அதனை தடுக்க கட்டளை வழங்குமாறும் கற்பனையில் போலீசார் கோர முடியாது என்று ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் சமர்ப்பணம் செய்தார். கடந்த 4 வருடங்களாக போலீசார் குறிப்பிடப்படும் சட்டங்கள் நடைமுறையில் இருந்துள்ளன என்றும், அப்போது நினைவேந்தல் நடாத்திய குற்றச்சாட்டில் தன்னை கைது செய்யவில்லை என்றும், இப்போது அந்த சட்டங்களை தான் மீறுவேன் என்று போலீசார் எவ்வாறு மன்றுக்கு சுட்டி காட்டுவார்கள் என்று சட்டத்தரணி வி மணிவண்ணன் சமர்ப்பணம் செய்தார். போலீசாரால் கூறப்பட்டுள்ள சட்டங்களை மீறாது தனது குடும்பத்துடன் உறவுகளை நினைவு கூறுவேன் என சட்டத்தரணி சுகாஸ் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கட்டளைக்காக வழக்கு வரும் 24 திகதி செவ்வாய்க்கிழமை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நீதிபதியால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுத்தத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் தங்களின் வீடுகளில் நினைவேந்தல்களை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினருமான எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மாவீரர் நாள் நிகழ்வுகளை தடை செய்யக்கூடாது என கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிமன்றத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்டமை தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது மேலும் தெரிவிக்கையில், யுத்தத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் தாங்கள் தனியாக நினைவேந்தல்களை செய்வதனை மன்று ஏற்றுக்கொள்வதாகவும், ஆனால் கூட்டாக சேர்ந்து மாவீரர் நினைவேந்தல் எனும் அடிப்படையில் செய்வது தேசிய பாதுகாப்புடன் சம்பந்தப்பட்ட விடயமாகும் என அறிவித்ததாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு நகரத்தின் நிலையை பொறுத்தவரை பல பகுதிகள் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும், இதன் காரணமாக பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளதெனவும், குறிப்பாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகள் தொடர்பில் பல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியுள்ளதாக பாலசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பு நகரின் கொரோனா வைரஸ் நிலவரம் தொடர்பில் நடவடிக்கைகளை எடுக்க முயலும் போது சுகாதார அமைச்சுடன் தொடர்புபட்ட அலுவலகங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் போதியளவு ஆதரவை வழங்காததை நாங்கள் அவதானித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். முழு பொறுப்பும் பொது சுகாதார பரிசோதகர்கள் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிக்கு தீர்வை காண்பதற்கு அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும்,
அந்த மக்களுக்கு போதுமான அளவு உணவுப் பொருட்கள் கூட வழங்கப்படவில்லை என பாலசூரிய மேலும் தெரிவித்துள்ளார். தற்போதைய கொரோனா தொற்று நிலைமையில் சுகாதார பாதுகாப்பு சேவை நிலையங்களுக்கு ஊழியர்களை ஏற்றி செல்வதற்கான மாகாணங்களுக்கு இடையிலான பஸ் சேவையை நடத்த தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இந்த போக்குவரத்து சேவை தேவைப்படும் அரசு சார்பற்ற மற்றும் தனியார் நிறுவனங்கள் இதற்கான விண்ணப்ப படிவங்களை www.ntc.gov.lk என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூரணப்படுத்தப்பட்ட விண்ணப்ப படிவத்தை ஆன்லைன் முறையினூடாக stopservice@ntc.gov.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அல்லது 011-250-3725 என்ற தொலைநகல் இலக்கத்துக்கு அனுப்ப வேண்டும் அல்லது 1955 என்ற குறுந்தொலைபேசி இலக்கத்தினூடாக மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வேணாவில் கிராமத்தில் கிணற்று நீர் திடீரென கருப்பு நிறமாக மாறிய சம்பவம் பதிவாகியுள்ளது. இவ்வாறு கிணற்று நீர் கருப்பு நிறமாக மாறிய சம்பவத்தை மக்கள் பலர் சென்று பார்வையிட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பது தொடர்பாக இதுவரை சரியான விளக்கங்கள் முன்வைக்கப்படவில்லை.